ஹலோ சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறது, ஸ்டாப் லாஸை எப்படி போடுறது, இந்த மூணையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடுற இந்த மூணும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் சார். ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மூணு ஆர்டரையும் நம்ம போடணும், சரிங்களா? இப்போ நம்ம பை பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க நம்ம இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள், பை பட்டன் ஒன்று காட்டுது, செல் பட்டன் ஒன்று காட்டுது, அண்ட் மோர் காட்டுது. மோரை பற்றி நம்ம மறுபடி பேசலாம். இப்போது இந்த பை பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டா இது போல் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பை சிம்பலை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். க்ரீன் கலரில் இருந்தால் பை சிம்பல், செல் வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலரில் இருந்தால் செல் சிம்பல் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பை பண்ணுறதுக்கு பதில் செல்லும், செல் பண்ணுறதுக்கு பதில் பையும் பண்ணிடுவாங்க. மறந்துட்டு ஒரு தவறுதலாக டக்குன்னு ஒரு பதஸ்டத்தில் போட்டுருவாங்க. அதுக்காக இதை ஒரு எப்போதுமே ஒரு மைண்டில் பைனா க்ரீனு, செல்லுனா ரெட்டுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், டாடா மோட்டார்ஸுங்கிற இந்த ஸ்டாக்கு, நம்ம கிளிக் பண்ண ஸ்டாக்கு இதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸு அண்டு இதோட எல்டிபி ரேட்டிங் ட்ரேட் ஆகிட்டுருப்பாருங்க. 183.50 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போது பிட்டுங்கிறது என்ன, ஆஃபருங்கிறது என்னன்னு பார்ப்போம். பிட்டுனா இந்த டைமில் 200 பேர் இந்த மாதிரி 244 பேர் அட் த செகண்டில் இத்தனை பேர் 183.45 ரூபாய்க்கு பை பண்ணுறாங்க. இதுவே ஆஃபருங்கிறது நம்ம செல் பண்ணுறாங்க, 183.55 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சார், எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை யாராவது ஒருத்தர் பை பண்ணாதான் நம்மளால் செல் பண்ண முடியும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் செல் பண்ணாதான் நம்ம பை பண்ண முடியும். அதுக்கான ஒரு அடையாளம் தான் பிட்டு அண்ட் ஆஃபர், சரிங்களா? அடுத்தது நம்ம பையில் இருக்கமான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் ஆர்டர் டைப். இந்த ஆர்டர் டைப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு வகையான இது காட்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எல், எஸ்எல், சிஏ. சிஏங்கிறது இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த சிஏங்கிறத நம்ம விட்டுருவோம். ஆர்எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எல்டிபி ப்ரைஸு. ரியல் எல்டிபி ப்ரைஸ்னால் இந்த ப்ரைஸ் தான், 183.70 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குல்ல எல்டிபி, லேட்டஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ், அதுதான் ரியல் ப்ரைஸ், சரியா? இந்த ஆர்எல் தான் நம்ம எப்போதும் பையுக்கும் செல்லுக்கும் சூஸ் பண்ணணும். எஸ்எல் அப்படின்னா ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம மூணு ஆர்டர் போட போகிறதா சொல்லியிருந்தோம். ஒன்று பை ஆர்டரு, செல் ஆர்டரு, ஸ்டாப் லாஸு, மூணு போட போகிறதா சொல்லியிருந்தோம். இப்போ பை ஆர்டருக்கும் செல் ஆர்டருக்கும் ஆர்எல் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த எஸ்எல்ல சூஸ் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம பை ஆர்டர் போடுறதுனால நம்ம ஆர்எல்ல சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் ப்ராடக்ட் டைப். ப்ராடக்ட் டைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்ஜின் இன்ட்ராடே. மார்ஜினும் இன்ட்ராடேயும் சேம் நேமு, ஒரே அர்த்தத்தை கொண்டது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணிடும். இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போது இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணிடும். மார்க்கெட் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 3:30 க்ளோஸ் ஆகுது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் 3:30 க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு 3:20 இந்த செலக்டட் இந்த மார்ஜினை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல் பண்ணி கொடுத்துரும். நம்ம செல் பண்ணாட்டியும் அதுவே செல் பண்ணி கொடுத்துரும் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது. ஸோ மார்ஜின்கிறது என்ன, இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள், மார்ஜின் அண்ட் டெலிவரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இப்போது இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. இது மார்ஜின்னு நம்ம என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ டெலிவரினா என்னன்னு பார்ப்போம். டெலிவரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கே நம்ம செல்லும் பண்ணிக்கலாம். அதே சமயம் இன்றைக்கி பை பண்ணி நாளைக்கு செல் பண்ணிக்கலாம், 6 மந்த் கழித்து செல் பண்ணிக்கலாம்,
ஒன் இயர் கழித்து செல் பண்ணிக்கலாம், சிக்ஸ் இயர்ஸ் கழித்து கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த டெலிவரி ஆப்ஷன் வந்து ஹோல்டிங்கில் வைக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங்கில் வைக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகேவா, இன்றைக்கும் பை பண்ணி இன்றைக்கும் செல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக ஆர்டர் போடணும், இது ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி கொடுக்காது. சரி, இப்போ மார்ஜின் வந்துட்டு நம்ம ஏன் செலக்ட் பண்ணணும், இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கி செல் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ப்ரோக்கரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 50 பைசா ப்ரோக்கரேஜ். சரிங்களா, இப்போ மார்ஜினில் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினில் பை பண்ணி செல் பண்ண போது வெறும் 5 பைசா தான் நமக்கு ப்ரோக்கரேஜ் வரும். ஏன்னா இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணிடுறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் 5 பைசா ப்ரோக்கரேஜ் வரும். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்ஜினில் பை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்போசலாக கொடுப்பாங்க. எக்ஸ்போசல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 2000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2000 இருக்குன்னா மேற்கொண்டு கம்பெனி உங்களுக்கு 8000 ருபீஸ் உங்களுக்கு தரும். அதாவது டோட்டலுக்கு 10,000 ருபீஸுக்கு நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். அது எதனா, இது வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி, ஆஃபர் மாதிரி. சரிங்களா, அது இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கி செல் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் வந்து 3 நாள் கழிச்சும் அதை பை பண்ணி செல் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பணத்தை நீங்கள் எப்போ திருப்பி கொடுக்கணும், இது வந்து என்ன பணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பணம் மாதிரி. இந்த பணத்தை நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 3 டேஸ்க்குள்ளே. இன்றைக்கி பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், 3வது நாள் கம்பல்சரி இந்த பணத்தை நீங்கள் கம்பல்சரி உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். உங்கள் 2000 ரூபா நீங்கள் வச்சுக்கலாம், மற்ற பணம் மிச்சம் இருக்கிற 8000 ரூபாயை நீங்கள் கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு 45 ரூபா ஒரு நாளைக்கு பெனாலிட்டியாக அவங்க எடுத்துப்பாங்க. இதே போல் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இந்த பெண்டிங் பெனாலிட்டி கொடுத்து கொடுத்து நீங்கள் பெண்டிங்காக வச்சுக்க முடியும். அப்படி வச்சுருந்தா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக அதை கொடுத்துட்றது பெட்டர். ஓகேவா, இப்போது மார்ஜினை நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரோக்கரேஜ் கம்மி, செகண்ட் என்னென்னா இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ப்ராஃபிட்டோ லாஸோ நமக்கு டென்ஷன் ஃப்ரீ. தேர்டு ஒன்று என்னென்னா, நமக்கு எக்ஸ்போசல் அதிகமாக கிடைக்கிது. ஓகேவா, இப்போ நம்ம மார்ஜின்லேயே பை பண்ணி செல் பண்ணி பார்க்கலாம். மார்ஜினை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது குவான்டிட்டி. குவான்டிட்டின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இப்போ 2000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால், 184 ரூபா ஒரு ஸ்டாக்கோட ரேட். ஸோ 184 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 184 ரூபா ஸ்டாக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, 10 ஸ்டாக்கு நம்ம வாங்கலாம். ஸோ நம்ம பணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டியை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 10 நம்ம போட்டாச்சு. ப்ரைஸு இப்போ 184 ரூபாயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 180 ரூபா போட்டுக்கிறேன். நம்ம இந்த ப்ரைஸை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கால்ஸை பொறுத்து, இப்போ இந்த இதே டாடா மோட்டார்ஸை 180 ரூபாய்க்கு பை பண்ணுங்கன்னு கால்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம 180 ரூபாய்க்கு போட்டிருக்கலாம். இல்லை நம்ம இதே ரேட்டில் நம்ம பை பண்ணுறோம், அதாவது இப்போ டார்கெட் வந்து 190 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 180 ரூபாய்க்கு பை பண்ண சொல்லி 190 ரூபாய்க்கு செல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 184 ரூபாயில் இருக்குன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 184 ரூபாயிலே பை பண்ணுவாங்க. சரியா, அப்போ இந்த 180 ரூபாய்க்கு நான் இப்போ ப்ரைஸ் போட்டிருக்கேன். இந்த ட்ரிகர் ப்ரைஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம எதுவும் செய்ய வேணாம். அடுத்தது வேலிடிட்டி. வேலிடிட்டி டேல தான் எப்போதும் இருக்கணும், இதை எப்போவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியை 0 வச்சுக்கோங்க. எப்போவுமே டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியையும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறோம், கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம போட்டது பாருங்கள், டாடா மோட்டார்ஸு ஆக்ஷன் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி 10 குவான்டிட்டி, வேலிடிட்டி டே, ப்ராடக்ட் டைப்பு மார்ஜினு, ஆர்டர் டைப்பு RL, ப்ரைஸ் வந்து 180 ரூபா. இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் வேணும்னா கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பை ஆர்டர் போட்டுக்கலாம். அல்லது இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க.
கன்ஃபார்ம் கொடுத்த உடனே யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ்டு, உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, கைண்ட்லி ரெஃபர் ஆர்டர் புக் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த ஆர்டரை நீங்கள் செக் பண்ணணும், இது பை ஆகிடுச்சா செல் ஆகிடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் புக்கில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அல்லது இங்கே இருக்குது பாருங்கள், டிரான்சாக்ஷன் கோ பேக், கோ பேக்னா பேக்குக்கு போய்டும், திருப்பி டேஷ்போர்டுக்கு வந்துடும். டிரான்சாக்ஷனுங்கும் போது இதை டைரெக்டாக இந்த ஆர்டருக்குள்ளே நம்ம போயிடலாம். அதாவது ஆர்டர் புக்குக்குள்ளே நம்ம இதை கிளிக் பண்ணோடனே போயிடலாம். இப்போது ஆர்டர் புக்கில் பாருங்கள், இந்த நாலு டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏன்னா வந்து இந்த நாலு டிரான்சாக்ஷனும் காலையில் ஒரு கிளைண்ட் பண்ண டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், ஸ்கிரிப்ட் நேம், ஸ்கிரிப்ட் நேமுக்கு கீழே டாடா மோட்டார்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஓகே, இப்போது ஸ்கிரிப்ட் நேம் வந்து டாடா மோட்டார்ஸ். இதுக்கு மேலே இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆள்னு இருக்குது பாருங்கள், ஆர்டர் புக்கில் ஆள்னு இருக்குன்னா எல்லா ட்ரேடிங் பண்ண எல்லா ஆர்டரும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஆளுங்கும் போது. இதில் ட்ரேடர்னு இருக்குது பாருங்கள், செகண்ட் ஒன் ட்ரேடரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பை பண்ணி செல் பண்ண ஆர்டர் மட்டும் இந்த காட்டுது பாருங்கள். இன்றைக்கி இவர் பை பண்ணி செல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டர்ஸை ட்ரேட் ஆன ஃபுல்லாக பை பண்ணி செல் பண்ண ட்ரேட் ஆன இது மட்டும், அதாவது ஸ்டாக்ஸ் மட்டும் நமக்கு காட்டும். அடுத்தது பெண்டிங் வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ் போட்டது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டரை வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கேன்சல், கேன்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண நம்ம ஏதாவது நம்ம ஆர்டர் வந்துட்டு பிடிக்காமல் கேன்சல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண ஆர்டரையும் நம்ம இங்கே தனியாக பார்த்துக்கலாம். நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க தனித்தனியாக இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல் பட்டன் போயிடுவோம். நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம போட்டது என்ன, ஆர்டர் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் போட்டோம். ஸ்கிரிப்ட் நேமில் பாருங்கள் டாடா மோட்டார்ஸ் இருக்குது. இந்த நாலு ஸ்கிரிப்டையும் நீங்கள் இப்போ பார்க்க வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ டாடா மோட்டார்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டேட்டஸில் பாருங்கள் பெண்டிங்னு இருக்குது, அதாவது 180 ரூபா. நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் என்ன, 184 ரூபா. ஆனால் நம்ம 180 ரூபாய்க்கு போட்டதுனால பெண்டிங்கில் இருக்குது. சப்போஸ் இந்த ஆர்டர் 180 ரூபாய்க்கு வந்துருச்சு, இந்த ட்ரேடர் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கு பை ஆயிரும். அப்படி பை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன காட்டும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட்னு காட்டும். இப்போ இந்த என்ஐஐடி செகண்டு என்ஐஐடி டெக்கில் செகண்டு ஒன்றில் எக்ஸிக்யூட்டட்னு காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு காட்டும். இப்போ நமக்கு பை ஆகாததுனால பெண்டிங்னு காட்டுது. அடுத்தது பாருங்கள், பை ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் எஸ்ன்னு இருக்குது. பி ஸ்லாஷ் எஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனா பையை குறிக்கிது, எஸ்னா செல்லை குறிக்கிது. இப்போ பிங்கிறது வந்து பை ஆர்டர். ஸோ நம்ம பை தான் நம்ம பண்ணணும். ஸோ பைங்கிற இந்த பி சிம்பிள் இங்கே காட்டுது. அடுத்தது பாருங்கள், குவான்டிட்டி அட்டு ப்ரைஸ். குவான்டிட்டி அட்டு ப்ரைஸ்னா குவான்டிட்டி எவ்வளோ போட்டோம், 10 குவான்டிட்டி, என்ன ப்ரைஸுக்கு போட்டோம், 180 ரூபா ப்ரைஸுக்கு போட்டோம். ஸோ அதையும் நமக்கு காட்டுது. சப்போஸ் இந்த ஆர்டரு நம்ம இப்போ 184 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 184 ரூபாயிலே பை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல கேன்சலையும் இந்த இடத்துல கேன்சலும் அடுத்தது மாடிஃபையும் காட்டுது. இப்போது நம்ம இந்த ஆர்டர் வேணான்னு சொன்னால் கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும், கேன்சல் ஆயிடும். இதே போல் தேர்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், கேன்சல்டுன்னு இருக்குது பாருங்கள். இதே போல் ஒரு ஸ்டாக்கு வந்து நமக்கு பிடிக்கலை, அந்த ஸ்டாக்கு போகாதுன்னு நினைக்கிறேன், பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் அதை கேன்சலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த கேன்சல் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி மாடிஃபை பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பை பண்ண அதே இடத்துக்கு திருப்பி போயிடும். இது எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக்கு பெண்டிங்கில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாடிஃபை பட்டன் நமக்கு வரும் சரிங்களா. இப்போ இந்த மாடிஃபைல போயிட்டு நம்ம வேணும்னா இந்த ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், 81 போட்டுக்கிறேன். எனக்கு 81 பை ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 81 குவான்டிட்டி என்ன போட்டுக்கிறேன், வேணா எனக்கு 5 ஸ்டாக் மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இப்போது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், தேவையானதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன், டிரான்சாக்ஷன் போயிடுறேன். பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரேட்டும் அந்த குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்களே பாருங்கள்.
குவான்டிட்டி அட் ப்ரைஸில் 5 quantity 1181 சேஞ்ச் ஆகிருக்கு பை. சரிங்களா, இப்படித்தான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும். சரியா, இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா சேம் ஆப்போசிட் தான் செல். இப்போது நேராக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட டேஷ்போர்ட் போயிடுறோம். டேஷ்போர்ட் போயாச்சு, போயிட்டு மார்க்கெட் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஸ்கிரிப்டுக்கு வந்தாச்சு. அதே டாடா மோட்டார்ஸை நம்ம இப்போ செல் பண்ண போகிறோம். இப்போது அந்த ஸ்டாக்கு நம்ம 181 பை பண்ண தான் நினச்சிப்போம். சரிங்களா, இப்போ செல் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா பை தான் நம்ம முன்னாடி பார்த்தது. இப்போ செல் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், செல் பட்டன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடி பைக்கு ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதுலேயும் ரேட் இருக்குது, அதே ரேட். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேட்டு காட்டுது. ரீப்போ ரெட்டில் காட்டுது. ரெட்டில் காட்டினா என்ன, செல்லு. சரிங்களா, இப்போது நம்ம முக்கியமாக இதை தான் ரொம்ப மெயினாக வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையில் என்ன செலக்ட் பண்ணமோ அதே தான் செல்லில் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் மாற்றி செலக்ட் பண்ணிட்டால், மாற்றி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறாகி வெவ்வேறு ஸ்டாக் வந்துட்டு நமக்கு வெவ்வேறு குவான்டிட்டியில் நமக்கு பை ஆகி செல் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா, இப்போது ஆர்டர் டைப்பில் ஆர்எல் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஆர்எல்லே செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டாப்லாஸ் போடலை, செல்லிங் ஆர்டர் போடுறதுனால எப்போதுமே பை செல்லுக்கு ஆர்எல் தான். ஸோ ஆர்எல் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் டைப்பில் நம்ம மார்ஜின் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ மார்ஜினை செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் டெலிவரி செலக்ட் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்னொரு தனியாக ஒரு 5 ஸ்டாக்கு டெலிவரியில் செல் ஆகி காட்டும். அதே மார்ஜின் ஸ்டாக்கு என்ன செய்யும், 3:30 நமக்கு செல் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது அல்லாமல் டெலிவரியில் நமக்கு ஒரு 5 ஸ்டாக்கு செல் ஆகி பெண்டிங்கில் ஹோல்டிங்கில் இருக்கும். டெலிவரினா நான் என்ன சொன்னேன், ஹோல்டிங் வைக்கிற ஒரு ஒரு ஆப்ஷன். அதனால் டெலிவரியில் மார்ஜினில் பை பண்ணிவிட்டு மார்ஜினில் தான் செல் பண்ணணும். அதே மாதிரி டெலிவரியில் செல் பண்ணிவிட்டு டெலிவரியில் தான் பை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். பை என்ன பண்ணிங்களோ அதே தான் செல்லும் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் டைப்பில் மார்ஜின் செலக்ட் பண்ணியாச்சு. குவான்டிட்டியையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. குவான்டிட்டி என்ன போட்டோம், 5 குவான்டிட்டி போட்டோம். இடையில நம்ம மாடிஃபை பண்ணணும், 5 குவான்டிட்டி போட்டோம். ஸோ 5 குவான்டிட்டியை நம்ம போட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் 5 குவான்டிட்டி பை பண்ணி 10 குவான்டிட்டி செல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், 10 குவான்டிட்டியில் 5 குவான்டிட்டி பை பண்ணி செல் பண்ணதை நமக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 குவான்டிட்டி செல் காட்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டிலும் பை பண்ணியும் செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். அதனால் இப்போ பை பண்ணிவிட்டு 5 குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு 10 குவான்டிட்டி செல் பண்ணிங்கன்னா 5 குவான்டிட்டி பை பண்ணதுக்கு 5 குவான்டிட்டி செல் ஆயிரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5 குவான்டிட்டி செல் ஆகி உங்களுக்கு காட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இறங்க விட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா தான், திருப்பி 5 குவான்டிட்டி பை பண்ணோன்னா தான் அது கம்ப்ளீட் ஆகும். ப்ரைஸ் பாருங்கள், எப்படி நம்ம 181 பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 500 கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாக்குள்ளே தான் ஏறும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன டார்கெட் அவங்க கொடுத்துருந்தாலும் சரி, 2-3 ரூபா மட்டும் டார்கெட் போட்டுக்கோங்க. இப்போ 181 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், 82, 83, 84 ரூபா நம்ம செல் ஆர்டர் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ம வந்துட்டு இப்போ வந்து 181 நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா இது செல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது இன்னொரு கிளைண்ட்டோட ஐடி, அதனால் நான் 181.50 போட்டுக்கிறேன். ஏன்னா 182 போட்டுக்கிறேன். ஓகேவா, 182 போட்டுக்கிறேன். அதில் 181 போட்டிருந்தேன், இதில் 182. 1 ரூபா ப்ராஃபிட் வச்சு நான் இப்போ போட போகிறேன். இப்போது அடுத்தது நம்ம
ஸ்டாப் லாஸு நம்ம போடலை, அதனால் ட்ரிகர் ப்ரைஸு நமக்கு தேவையில்லை. வேலிடிட்டி டேலே வச்சுக்கணும். டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டியை நம்ம தொடக்கூடாது. இந்த மூணையும் நம்ம தொடக்கூடாது. இதில் ரெண்டை கன்ஃபார்மாக நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இது ரெண்டையுமே ஒன்றுமே செய்யக்கூடாது எப்போதுமே. ஆனால் ட்ரிகர் ப்ரைஸ் எப்போ போடுவோம்? ஸ்டாப் லாஸில் போடுவோம். இப்போது நம்ம கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆக்ஷன், நம்ம டாடா மோட்டார்ஸு ஆக்ஷன் வந்து செல் ஆர்டரு, குவான்டிட்டி 5 குவான்டிட்டி, நம்ம போட்டது பை பண்ணது 5, ஸோ செல் பண்ணுறது 5, வேலிடிட்டி டே, ப்ராடக்ட் மார்ஜின், பை பண்ணும் போது மார்ஜின் போட்டோம், செல் பண்ணும் போது மார்ஜின் போடுறோம், ஆர்டர் டைப் 6L, ப்ரைஸு 182, 181 பை பண்ணி 182 செல் பண்ணுறோம். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஆர்டர் ஹேஸ் பிளேஸ்டு. ட்ரான்ஸாக்ஷன் பேஜுக்கு போனோம்னா நம்மளோட ஆர்டரு ரிசல்ட்டு இங்கே காட்டும். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், 182 நம்ம போட்டது இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 182 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம 181 நம்ம பை பண்ணோம். சப்போஸ் நம்ம பை ஆகிடுச்சு, செல் ஆகிடுச்சின்னு சொன்னால் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆயிடு அப்படின்னு காட்டும் நமக்கு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி, நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரான்ஸாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பை பண்ணணும், செல் பண்ணணும், அண்டு ஸ்டாப் லாஸ் போடணும். அப்போ தான் நமக்கு ஒரு ட்ரான்ஸாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பை பண்ணோம், பையிங் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது, செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம செல் பண்ணியாச்சு, பை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை, பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். இதே போல் நமக்கு ஆப்ஷன் காட்டும். இப்போ நம்ம கேன்சல் ஓகே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது நமக்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி கேன்சல் பண்ணுறதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? பை ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட்டட்னு காட்டும், ஆகலைன்னா பெண்டிங்கில் காட்டும். மாடிஃபை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியாச்சு, அதே சமயம் கேன்சல் பண்ணுறது எப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். இப்போ பை, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பை பண்ணிட்டோம், செல் பண்ணிட்டோம், இப்போ ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட லாஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு லாஸ் வந்தால் இவ்வளோ தான் வரணும்னு நம்மளால் தீர்மானிச்சிக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான், ஓகேவா? இப்போ ஸ்டாப் லாஸு அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு 181 பை பண்ணோம். சப்போஸ் 182 போயிருச்சுன்னா நமக்கு சந்தோஷம், ஏன்னா அது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். சப்போஸ் அது வந்துட்டு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால், அதுவே ஒரு 100 வந்துருச்சுன்னு வச்சுங்க, 80 நமக்கு நஷ்டமாகி போயிடும். அப்போ 80 ஒரு ஸ்டாக்குக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னால், 5 ஸ்டாக்குக்கு நம்மளுக்கு 400 நஷ்டமாகி போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டாப் லாஸ் 400 நஷ்டம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோம், 181 நம்ம பை பண்ணுறோமா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டாப் லாஸை, நம்ம லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எவ்வளோவுக்கு, நம்மளோட பணத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னால் 181 180, 179, 178 3 அதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். அப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், 178 நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 178 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது செல் பண்ணி நமக்கு கொடுத்துரும். செல் பண்ணி அதுக்கு கீழே இறங்க விடாமல் நம்மளை பாதுகாத்துரும். நம்ம ட்ரான்ஸாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். சப்போஸ் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் நம்ம போடாமல் விட்டுட்டோம்னா, அது 100 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு 400 நஷ்டம். அப்படி சப்போஸ் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால், 178 நமக்கு என்ன ஆகும், செல் பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு நஷ்டம் எவ்வளவு, வெறும் 3 தான் நஷ்டம். அப்போ 5 ஸ்டாக்குக்கு வெறும் 15 தான் நஷ்டம். நமக்கு 400 நஷ்டம் வர்றதை வெறும் 15 கவர் பண்ணி கொடுத்துரும். ஒவ்வொரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணும் போதும் இந்த ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். சப்போஸ் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் தான் அமைஞ்சிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் என்றைக்குமே பையிங் செல்லிங் பண்ணாதீங்க, சரிங்களா?
இப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி போகிறது? பை பண்ணியாச்சு, செல் பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸ் எப்படி போகிறதுனா, இப்போ நம்ம பையிங் ஆர்டர் போட்டோம்ல, பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செல்லில் ஸ்டாப் லாஸ் போடணும். செல் பண்ணணும்னு சொன்னால் பையில் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ நம்ம பை தான் பண்ணோம், 181 ரூபாய்க்கு பை பண்ணி 182 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தோம், சரியா? இப்போ நம்ம செல்லில் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். இப்போ பை பண்ணால் செல்லில் ஸ்டாப் லாஸ் போடணும், செல் பண்ணால் பையில் ஸ்டாப் லாஸ் போடணும். இதை எழுதிக்கோங்க. இப்போது பை பண்ணியிருந்தோம், இப்போ செல்லில் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். 181 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம், இப்போ செல்லில் நம்ம ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். எப்படி போட போகிறோம்? இப்போ நம்ம வந்தாச்சு, செல்லு கிளிக் பண்ணி நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பை 181 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம், ஸோ அதனால் செல்லில் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். 181 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம், எனக்கு லாஸ் வந்தால் இவ்வளோதுக்கு லாஸ் வரணுங்கிறத தான் நம்ம இப்போ போட போகிறோம். சப்போஸ் ப்ராஃபிட் வந்தால் நம்ம 1 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம 182 ரூபாய்க்கு செல் ஆர்டரும் நம்ம போட்டாச்சு, சரியா? இப்போது ஆர்டர் டைப்பில் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாப் லாஸுங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன நீங்கள் பை பண்ணும் போது, செல் பண்ணும் போது ப்ராடக்ட் டைப் கொடுத்தீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ மார்ஜின் கொடுத்தாச்சு. குவான்டிட்டி என்ன? 5 குவான்டிட்டி, அதையும் கொடுத்தாச்சு. சேம் தான் கொடுக்கணும். ப்ரைஸ் மட்டும்தான். இப்போ 181 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோமா, ஸோ இப்போ எனக்கு 3 ரூபா நஷ்டமாச்சுன்னா 3 ரூபா தான் நஷ்டமாகணும். அதுக்கு மேலே எனக்கு நஷ்டமாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 178 ரூபா போட்டுட்டோம். 178 ரூபா போட்டு 178 ரூபா வந்தால் செல் பண்ணட்டும், நமக்கு லாஸ் 3 ரூபா தான் வரும். சப்போஸ் அதுக்கு கீழே இறங்கிருச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது, ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். இப்போ வேலிடிட்டி டே ட்ரிகர் ப்ரைஸை நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிகர் ப்ரைஸு ஸ்டாப் லாஸில் தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனால் ட்ரிகர் ப்ரைஸை நம்ம போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரிகர் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், 178 அல்லது 179 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு ரேட்டில் நமக்கு செல் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் ப்ரைஸை, ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டாப் லாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. 178 அதை விட அதிகமாக 1 ரூபா அதிகமாக போட்டுக்கணும். 179 செல் ஆனால் 178 செல் ஆகட்டும், அப்படி இல்லைனா 179 நம்ம செல் பண்ண சொல்லி நம்ம போட்டுறோம். போட்டுட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் போயிட்டோம்னா நம்மளோட ஆர்டர் இங்கே பிளேஸ் ஆகி காட்டுது, சரியா? இப்போது 178 பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சப்போஸ் 178 இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நஷ்டம், சரியா? இப்போ 182 போச்சுன்னு சொன்னால் எனக்கு லாபம், சரியா? இப்போது எனக்கு 181 நான் பை பண்ணியிருக்கேன். இதுதான் சார் ஒரு டிரான்சாக்ஷன் இப்படி தான் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஆர்டர் நீங்கள் பை பண்ணிட்டீங்க, பை ஆர்டர் எக்ஸிக்யூட்டாக ஆகிடுச்சு, நீங்கள் பை பண்ணிட்டீங்க கன்ஃபார்மாக. அப்போ பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் ஆர்டர் 3 ரூபா எனக்கு பெனிஃபிட் வந்தால் செல் பண்ணுற மாதிரியும், 3 ரூபா எனக்கு லாஸ் வந்தால் செல் ஆகிற மாதிரியும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் நெட்டு மொபைலில் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போனால் கூட அதுவே உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துரும், சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுதான் பை பண்ணி செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடுற முறை, சரியா? இப்போ அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கால்ஸை பாருங்கள், என்ன டிப்ஸுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கால்ஸை பாருங்கள், இன்ட்ராடே பை, இன்ட்ராடேயில் பை பண்ண சொல்லியிருக்காங்க. 481 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கோட நேம் நான் இதில் மென்ஷன் பண்ணலை, எந்த ஸ்டாக்காக வேணாலும் இருக்கட்டும், சரியா? 481 பை பண்ண சொல்லியிருக்காங்க. 481 அல்லது 2 பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 478 ஸ்டாப் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டார்கெட் பாருங்கள், 489 வரைக்கும் டார்கெட் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 481 அதாவது 500 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கு எப்போதுமே 3 ரூபாய்க்கு மேலே ஏறாது. ஸோ அதுதான் யதார்த்தம். எப்பயாவது அதாவது சில டைமில் நல்ல மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டில் இருக்கிற டைமிங்கில் சில சமயம் நமக்கு ஃபுல் டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சப்போஸ் இந்த டார்கெட்டு ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, 489 ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் நம்ம போடலாம். இப்போ நம்ம பை பண்ணியாச்சு, 481 பை பண்ணி 484 கொடுத்துட்டு வெளியே ஆயிட்டோம். சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸும் போட்டு வெளியே ஆயிட்டோம். அந்த ஸ்டாப் லாஸும் போட்டு வெளியான பிறகு நமக்கு இந்த டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஒரு செல்லை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 3 ரூபா இறங்கும். இது வந்து ஒரு டிப்ஸ், சரிங்களா? இந்த 3 ரூபா இறங்க விட்டு திருப்பி நம்ம ஒரு பை பண்ணிடலாம். 487 486 நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுலேயும் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஸ்டாப் லாஸுங்கிறது 478 கீழே, 481 பை பண்ணிட்டோம், 478 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதை செல் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஸ்டாப் லாஸை நமக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம லாஸில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலையும் ஒரு செல்லை போட்டு நம்ம கீழே இறங்க விட்டு பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அட்லீஸ்ட் நம்ம லாஸையாச்சும் கவர் பண்ணிடலாம், ஓகேவா? இது ஒரு டிப்ஸஸ். இப்போது நம்ம பேஜுக்கு போயிடுவோம், நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடுவோம். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஒரு டிப்ஸ், ஒரு பை பண்ணி செல் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பை பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது வந்து நம்மளோட லாஸில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டாப் லாஸ் அடித்து லாஸில் இருந்தோம்னு சொன்னால் அந்த லாஸை எப்படி கவர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான் நான் அப்போ சொன்னது. இப்போது நமக்கு பை பண்ணி செல் பண்ணிட்டோம், அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பை பண்ணிட்டோம், செல்லும் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆன பிறகு நமக்கு வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பெண்டிங்லே இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம டார்கெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 81 வாங்கி 82 கொடுத்தாச்சு, நமக்கு ப்ராஃபிட்டும் எடுத்துட்டோம். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் பெண்டிங்லே இருக்கக்கூடாது. சப்போஸ் அது சடனாக இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாப் லாஸையும் அடித்து உங்களுக்கு செல்காலாக வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதனால் ஒரு பை செல் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாப் லாஸை உடனடியாக கேன்சல் பண்ணிடணும், கேன்சல் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு செல் ஆர்டராக ஒரு செல்லுங்க அடித்து அந்த 178 உட்காந்துருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு திருப்பியும் அந்த பை பண்ணி ஆகணும், 178 கீழே நம்ம இறங்க விட்டு நம்ம பை பண்ணி ஆகணும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸுங்கிற இந்த ஆர்டர் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, அந்த ஸ்டாப் லாஸை எப்போ கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை நம்ம சொல்லிட்டோம். இப்போது ஒரு ஸ்டாப் பை பண்ணி செல் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை நம்ம கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு செல்லிங் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம செல்லிங் ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ நமக்கு டைம் இல்லை, என்னால் சுத்தமாக பார்க்க முடியலை, நான் வந்துட்டு பை பண்ணிட்டேன் மேடம், எனக்கு ஸ்டாப் லாஸும் நான் போட்டுட்டேன், எனக்கு செல் மட்டும் எனக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களோட புரோக்கர் வந்துட்டு செல் பண்ணி கொடுப்பாரு. சப்போஸ் நீங்கள் பை பண்ணிட்டேன் பட் வந்துட்டு என்னால் செல் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்டாப் லாஸும் என்னால் போட முடியலை, நான் கொஞ்சம் ஒர்க்காக வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப், எப்போயாவது இந்த மாதிரி ஹெல்ப்புகள் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, சரியா? இப்போ வந்து உங்களுக்கு தேவையான வேறு எதுவும் தேவையான வீடியோஸை நான் சென்ட் பண்ணுறேன். செகண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு பை செல் பண்ணிவிட்டு லாஸை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். இப்போது இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், லாஸை கவர் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் திங்காக இருக்கணும். எப்படியும் ப்ராஃபிட் எடுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் வராது, அதுவே லாஸ் எடுக்கும் போது நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து இதோட ட்ரைனிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸை எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது முறை தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன
டிப்ஸும் வந்து உங்களுக்கு அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸ் சப்போஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாப் லாஸில் ஒரு செல் போட்டு அதே ப்ராஃபிட்டை அந்த 3 ரூபாய் இறங்க விட்டு நம்ம பை பண்ணுறது ஒரு முறை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா அது அந்த ரேட் வந்துருச்சுன்னா அதுக்கு கீழே இறங்குன்ற அந்த ஒரு அனுமானத்தில் தான் அவங்க கொடுக்குறாங்க. எப்போவுமே ஒரு டிப்ஸு வந்து அனுமானம் தான், போகலாம் தானே தவிர போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டு ஆகணும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை, எனக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு சொன்னால், மார்ஜினில் நான் பை பண்ணிட்டேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆக நானும் போடலை, ஸோ ரொம்ப இறங்கியிருக்கு, எனக்கு 10 ரூபா நஷ்டத்தில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அந்த புரோக்கர்கிட்ட கேளுங்க, இந்த ஸ்டாக் வந்துட்டு நான் வச்சுக்கலாமா, நாளைக்கு இது ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி அந்த புரோக்கர்கிட்ட கேளுங்க. அப்படி சப்போஸ் அந்த புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பணத்தை, அதாவது இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ வந்து 2000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலான்னு சொன்னேன், அது 3 நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலான்னு சொன்னேன். இப்போது நீங்கள் மார்ஜினில் பை பண்ணால் அன்றைக்கே கொடுத்துட்டு வெளியாகணும், அதே டெலிவரியில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த புரோக்கர்ஸ் வந்து நான் மார்ஜினில் பை பண்ணிட்டேன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதை டெலிவரியாக மாற்றி கொடுப்பாங்க. எப்போ மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணாமல் உங்கள் பணத்தை மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க டெலிவரியாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியும். அப்போ டெலிவரியாக மாற்றி கொடுத்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும், எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சு அதை செல் பண்ணிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ செல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்றைக்குமே லாஸ் வரவே வராது. இப்போது இந்த 3 முறையை நீங்கள் லாஸ் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ் ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாஸை வந்து கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கவர் பண்ணுற அந்த திறமை மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு லாஸையும் கவர் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் மட்டுமே இருப்பீங்க. மந்த்லி 25,000க்கு டெஃபினட்டாக 5-6,000 வரைக்கும் எடுக்க முடியும். இது வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இந்த என்னோடய கிளைண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரிஸோட எக்ஸ்பீரியன்ஸு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி ஒரு மார்ஜின் அமௌண்ட், அதாவது மார்ஜின் அமௌண்ட்டுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் அமௌண்ட்டை என்றைக்குமே இன்ட்ராடேக்கு மட்டும், அதாவது மார்ஜின் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்க, இன்றைக்கி பை பண்ணி 3 நாள் கழித்து செல் பண்ண போகிறீங்க, இல்லை 1 வாரம் கழித்து செல் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அதை பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட்டு உங்களோட சொந்த பணத்தை மட்டுமே பை பண்ணி செல் பண்ண போது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா பெனாலிட்டி உளவில் உங்களுக்கு புரோக்கரேஜ் கமிஷன் மட்டும் இல்லாமல் பெனாலிட்டியும் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பை செல் முடித்த பிறகு கான்ட்ராக்ட் நோட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு கான்ட்ராக்ட் நோட்லேயும் பைக்கு செல்லுக்கு ஒன்றும் பெரிய ஒரு புரோக்கரேஜ் கிடையாது, 100-50 பைசா தான் புரோக்கரேஜ். ஆனால் டாக்ஸஸ், இந்த மாதிரி டாக்ஸஸ்லாம் உங்களுக்கு நிறையா விழும். அந்த டாக்ஸஸ்லாம் எவ்வளோ விழுது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். ஒவ்வொரு புரோக்கரேஜுக்கு பின்னாடி எவ்வளோ டாக்ஸஸ்லாம் விழுது அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டு, ஒரு ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் நமக்கு ப்ராஃபிட் வருது. இப்போ 1 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த டாக்ஸஸு உங்களோட புரோக்கரேஜ்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டாக் வேல்யூவை நம்ம வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட ப்ராஃபிட்டில் இவ்வளோ நம்ம போகும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். இப்போ 1 ரூபா பெனிஃபிட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால்,
நூறு ஸ்டாக்கை இப்போ இந்த இதே இதை இந்த நம்ம பண்ண பையிங் செல்லிங்கே 100 குவான்டிட்டி போட்டோம்னா 1 ரூபா பெனிஃபிட்னா 100 ரூபா ப்ராஃபிட் ஆச்சு. அப்போ 100 ரூபா ப்ராஃபிட்னா கண்டிப்பாக 25 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் எல்லாமே போயிடும், மிச்சம் 75 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ எவ்வளோ ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் போகுது, பேலன்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டிப்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் எப்போதும் வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ லாஸு ஒரே ஒரு விஷயம், லாஸை நீங்கள் தடுக்கிற ஸ்டாப் லாஸ் போடாமல் என்றைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட மெயின் அட்வைஸாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான் சார் மார்க்கெட்னா பையிங் செல்லிங் இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது இன்னும் நிறைய டிப்ஸஸ், இன்னும் நிறையா உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். தேங்க்யூ.